கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்பி ரமேஷுக்கு சொந்தமான முந்திரி தொழிற்சாலையில் கடந்த 5 ஆண்டுகளுக்கு மேலாக கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வருகிறவர் கோவிந்தராஜ். இந்நிலையில் நேற்று இரவு வேலைக்கு சென்ற கோவிந்தராஜ் வெகு நேரமாகியும் வீட்டுக்கு வரவில்லை. இதனிடையே கோவிந்தராஜன் மகனுக்கு கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் ரமேஷின் தொலைபேசியிலிருந்து உங்கள் தகப்பனார் இறந்துவிட்டார் என்று தகவல் கூறியுள்ளார்கள். அதன் பேரில் கோவிந்தராஜன் மகன் சென்னையிலிருந்து ஊருக்கு விரைந்து வந்துள்ளார். தொடர்ந்து இறந்த கோவிந்தராஜனின் உடல் பண்ருட்டி அரசு மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது. அங்கு கோவிந்தராஜின் உடலை சென்று பார்த்தபோது அவர் உடல் முழுவதும் காயங்கள் இருந்துள்ளது. மேலும் கன்னம், காது போன்ற பல இடங்களில் காயம் இருந்துள்ளது. இதனையடுத்து கோவிந்தராஜன் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் என்றும் கொலைக்கு காரணமான கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்பி ரமேஷ் உட்பட முக்கிய குற்றவாளிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய வேண்டும் என்று கடாம்புலியூர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டு உறவினர்கள் மற்றும் பாமக நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட பாமகவினரிடம் காவல்துறையினர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார்கள். அப்போது புகார் கொடுக்கப்பட்டவர்கள் மீது உடனடியாக முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்து உள்ளதாகவும் நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதி அளித்துள்ளார்கள். எனினும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்து மேலும் பிரயோத பரிசோதனைக்காக குழுவாக டாக்டர்களை அமைத்து அதுவும் வெளி மாவட்ட மருத்துவர்களை கொண்டு பிரேத பரிசோதனை போது உறவினர்கள் மற்றும் வீடியோ மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்றும் நிர்வாகிகள் கேட்டுக்கொண்டார்கள். பண்ருட்டி அருகே பாமக பிரமுகர் முந்திரி தொழிற்சாலையில் மர்ம முறையில் இருந்திருப்பதோடு திமுகவின் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர் டிஆர்பி ரமேஷின் முந்திரி தொழிற்சாலையில் இந்த சம்பவம் நடைபெற்றிருப்பது மிகுந்த பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது.